ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இன்னைக்கு டப்பாவும் கைமா வந்து நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, வீட்டையும் கிச்சனையும் கிளீனா வச்சுக்கணும்னு நினைக்கிற எல்லா லேடிஸ்க்குமே இது ரொம்பவே யூஸ் ஆகும். இது ஒரு மேஜிக் கிரீம்னு தான் சொல்லுவேன். இப்போ பாருங்களேன், நான் இப்போ காட்ட போற பேன் மாதிரி எல்லார் வீட்லயும் கண்டிப்பா ஒரு பேன் இருக்கும். இதை நான் தூக்கி போடலான் தான் வச்சிருந்தேன். சரி, இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறதுக்காக இதை வச்சிருக்கேன். இது நம்ம இப்ப பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். இது பேருக்கு ஏற்ற மாதிரி பிங்காக இருக்குது. டப்பாவும் சரி, பேரும் சரி, க்ரீமும் சரி, எல்லாமே பிங்காக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் இருக்கேன்னு என் பொண்ணு வேற வந்து பார்த்துட்ருக்கா. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதெல்லாம் கூட க்ளீன் பண்ணலாமான்னு ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ யூசஸ் இருக்குது இந்த பேஸ்ட்டுக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஏதாவது ஸ்பாஞ்சு இல்லை டிஷ்யூ வச்சு கூட அப்ளை பண்ணலாம். நான் கையாலே கூட அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப் தான். ஸோ ஒரு பக்கம் மட்டும் நல்லா ரப் பண்ணும் போதே அந்த பிங்க் கலர் வந்து மைல்டாக அந்த ஆயில் கிரீஸ்லாம் அப்படியே ஒட்டி ஒரு மாதிரி ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இது ஒரு 2 to 5 minutes அப்படியே ரெஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இது பாக்ஸில் இதோட நேமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிங்க் ஸ்டஃப் மிராக்கிள் பேஸ்ட்னே என்டர் பண்ணியிருக்காங்க. இது இந்த பேன் மட்டும் இல்லை, பார்க்கறதுக்கு சாஸ் பேன்ஸ், குக்கர் டாப்பு, சிங்க்கு, பார்பிக்யூ பிளேட்ஸு, செராமிக் டைல்ஸு, கிளாஸு, ஷவரு, கார்டன் ஃபர்னிச்சர், பெயிண்ட் ஒர்க்குன்னு எல்லா ஐட்டத்துலேயும் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பேனில் ஹாஃப் சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இது கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுடலாம். ஒருவேளை யூரோப் கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா இந்த பிங்க் ஸ்டஃப் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்டோர் இருக்குல்ல, அதில் எப்போதுமே கிடைக்கும். பண்டில் பண்டிலாக அடிக்க வச்சிருப்பாங்க. நான் ஆக்ஷனில் தான் வாங்கினேன். ஒருவேளை உங்களுக்கு அமேசானில் வேணும்னா நீங்கள் பிங்க் ஸ்டஃப்னு என்டர் பண்ணாலே உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் காட்டும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இதை போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. அப்படியே புது பேன் மாதிரியே இருக்குது. ரொம்பலாம் கஷ்டப்பட்டு தேய்க்க வேணாம், மைல்டாக அதை ஊற வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சாலே அது போயிடுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அவன் ட்ரேல அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதில் நிறைய நான் சிக்கன்லாம் யூஸ் பண்ணும்போது ஆயிலெலாம் ஸ்பில் ஆகி இந்த மாதிரி ரொம்ப கருப்பாக மாறிடுச்சு. இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம், இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆயில் பொங்கின ட்ரேக்கு எல்லாம் பேக்கிங் பவுடர், லெமனு, வினிகர் இதெல்லாம் ஊற்றி அப்ளை பண்ணி பாருங்கள், சூப்பராக போகும்னு நிறையா வீடியோஸ் நானே பார்த்தேன். நான் அதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன், பட் அந்தளவுக்குலாம் அது ஒர்க் ஆகலை. கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பயும் ஆனால் அது அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பேஸ்ட்டை பற்றி பார்த்தேன். அதனால நான் ஆக்ஷன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாகவே நல்லா எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நிறைய அப்ளை பண்ணணும். இது வந்து நான்ஸ்டிக் பேன் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கம்பி இருக்கும்ல அதை போட்டு தேய்க்காதீங்க. கொஞ்சம் ஹார்டான ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியே நீங்கள் தேய்ங்க. இல்லைனா ஸ்க்ராச் விடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. என் பொண்ணு வேற வீடியோ கடையில் வந்து வந்துட்டு போகிறான், என்னவோ பண்ணிகிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கேயாவது கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்தாலே போதும், ரெண்டு பேரும் ஆஜராயிடுவாங்க. நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் ரொம்பவே இந்த ஆயில் கிரீஸ்லாம் ரொம்ப படிஞ்சிருக்கிறதுனால ஒரு 20 minutes கிட்டத்தட்ட நல்லா ரப் பண்ணிவிட்டு ஊற விடணும். அப்போ தான் அதில் உள்ளது எல்லாமே சீக்கிரம் போகும். நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அலசறதுக்கு தண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை எடுத்து என் பசங்க எடுத்து கீழே ஊற்றி மேலே ஊற்றி ட்ரெஸ் எல்லாம் நினச்சிட்டாங்க. சரி, நான் அவங்கள ஒரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸை கொட்டி கொடுத்து டிவியை போட்டு பார்க்க வச்சாச்சு. இவங்களுக்கு இடையில இதெல்லாம் ரிவ்யூ போடுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அவங்க டிவி பார்த்துட்டுருக்க கேப்பில் நான் போய் பேன் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பார்க்கறதுக்கே புதுசாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ரிங்கில் உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தான் இருந்துச்சு, பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ட்ரேவை பாருங்கள், இது சூப்பராக இருந்தது, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த ட்ரேவை பார்க்குறதுக்கே புதுசு மாதிரி ஆயிடுச்சு. கார்னரில் ஒரு 2-3 dots போகாமல் இருந்தது, பட் நெக்ஸ்ட் டைம் போடும்போது அது ரப் பண்ணிட்டோன்னா அதுவும் க்ளீன் ஆகிடும். பேக்கிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேஸ்ட் ரொம்பவே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லலாம் என்ன தான் தொடச்சாலும் ஒரு சில மாதிரி ஒயிட் மார்க் பேச்சஸ் மாதிரி இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணிடலாமே. நான் அதுக்கும் கொஞ்சம் பேஸ்ட் போட்டு வச்சு அப்ளை பண்ணிட்டேன். இதுலேயும் கிட்டத்தட்ட எங்கெல்லாம் அந்த பேச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நிறையா பேஸ்ட் அப்ளை பண்ணி நல்லா ரப் பண்ணணும். அது போட்ட உடனேவே அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அதோட கலர் மைல்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுங்க. பாருங்கள் ப்ரௌன் கலராக மாறுது, சூப்பராக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லாமல் நார்மலாக அந்த கேஸ் பர்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அந்த கருப்பு படிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த பர்னர் ஃபுல்லாகவே ப்ரௌன் கலராக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி கிச்சனில் உள்ள எல்லா ஐட்டத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு இந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு களத்தில் இறங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓவனில் வந்து இந்த ஆயிலெலாம் சில டைம் லீக் ஆகி ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக படிஞ்சிருக்கு பாருங்கள். அது அந்த சூட்லேயே காஞ்சு அதிலே ஒட்டிக்குது. சரின்னு அதையும் க்ளீன் பண்ணிடலாமேன்னு அதுலேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். மெயினாக இது பார்த்தீங்கன்னா ஓவன் சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணிடும். இந்த கிளாஸில் தேய்க்கும் போதே பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. அது அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த கிரீஸ் மாதிரி அதில் படிஞ்சிருது. ஸோ ஃபுல்லாக எங்கெல்லாம் அந்த ட்ராப் ட்ராப்பாக இருக்கோ அந்த கருப்பு படிஞ்சிருக்கோ அது எல்லா இடத்துலையுமே க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா தொடச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே புது ஓவன் மாதிரியே இருந்துச்சு. இங்கே ஒரு இந்த கிளாஸுக்கு இடையில மட்டும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாஸும் இன்சைடில் ஒரு கிளாஸும் இருந்துச்சு, அதுக்கு இடையில ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிருச்சு, அதை தொடக்கவே முடியல. அதை க்ளீன் பண்ண எப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது நான் நிறைய டைம் இந்த சிக்கன் மேரினேட் பண்ணும்போதெல்லாம் திடீர்னு மஞ்சத்தூள் எடுப்பேன், திடீர்னு மிளகாத்தூள் எடுப்பேன், அதே கையோடையே போய் திரும்பி அந்த கபோர்டை தொட்டுருவேன், அது அப்படியே மஞ்சக்கரை படிஞ்சிருச்சு பாருங்க. நான் இது லெமன் அண்ட் பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு தேய்ச்சி பார்த்துருக்கேன், ஆனால் மைல்டாக போனிச்சே தவிர அந்த மஞ்சக்கரை அப்படியே படிஞ்சிருந்துச்சு. அந்த இடத்துல இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாமே செக் பண்ணேன், இங்கே பாருங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் கூட விடலை, டக்குன்னு தொடச்சா அப்படியே போயிடுச்சு. அந்த ஹேண்டில் கூட அப்படியே புதுசு மாரி ஆயிடுச்சு பாருங்க, பல பலன்னு மின்னுது. ஸோ இந்த மாதிரி பைப்பு, ஹேண்டிலு, பாத்ரூமில் உள்ள அந்த கிளாஸ் டோர்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது பித்தளையும் கிளீன் பண்ணணும்னு போட்டிருந்துச்சு. அதேமாதிரி இன்னொரு பேனும் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, அதுலேயும் போட்டு பார்க்கலாமே, நான் அதையும் விடலை, அதுலேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதையும் ரெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு விளக்கு ஒன்று வச்சிருந்த பித்தளை விளக்கு, அதுலேயும் கொஞ்சம் ப்ரஷ்ஷை எடுத்து அதில் கொஞ்சம் பூசி அதையும் ரெஸ்ட் பண்ணி விட்டுட்டேன், அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. நான் இந்த எவர்சில்வர் பேன் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு நல்லா தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணிட்டு கிளீனாக அந்த எவர்சில்வர் நல்லா கிளீனாக தெரிகிற வரைக்குமே நல்லா வாஷ் பண்ணி தான் வைப்பேன். அது எப்படிதான் இந்த மாதிரி இந்த ஆயில் கிரீஸ் படிஞ்ச மாதிரி இந்த ப்ரௌன் கலர் மாறுதுன்னே தெரியல, நீங்களும் எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி தான் மாறுமா, இல்லை நீங்கள் எப்போதும் இந்த எவர்சில்வர் கலர் மாறாமல் வச்சுருப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்ஸ் அது எல்லாத்தையுமே தேய்ச்சி முடிச்சு அந்த விளக்கெல்லாம் கழுவி பார்த்தேன், சூப்பராகவே ரிசல்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த பேனில் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் முக்காவாசி போணுச்சு, காவாசி போகலை, இருந்தாலுமே அந்த ரிசல்ட் பெட்டராக தான் இருந்துச்சு, ஒரு 80% வரைக்குமே கிளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு டயர்ட் ஆயிட்டமேனு டீ போட ஆரம்பிச்சிட்டேன். டீயை போட்டு நல்லா குடிக்கும் போது அப்பாடான்னு இருந்துச்சு, கிளீனான கிச்சனையும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல ரிவ்யூ சொல்லுங்க. டேஸ்ட் வச்சு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடலாங்க. இந்த ஷூ பாருங்க, ஷூ ஃபுல்லாகவே கொஞ்சம் மண்ணா இருந்துச்சு, அதையும் கிளீன் பண்ண டிஃபரன்ஸை பாருங்களேன், அப்படியே புது ஷூ மாரி ஆயிடுச்சு. இந்த கலர் டிஃபரன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இன்னும் எக்கச்சக்க யூஸ் இருக்குங்க இந்த பேஸ்ட்டை வச்சு. யாரெல்லாம் வீட்டை கிளீனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, நீங்களும் யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.